வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். உத்தராகண்ட் மாநிலம் சில்கியாராவில் சுரங்க விபத்தில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்பதற்காக வலை மீது துளை அமைக்கப்பட உள்ளது. இது தொடர்பாக சம்பவ இடத்திலிருந்து நமது செய்தியாளர் நிரஞ்சன் பல்வேறு தகவல்களை வழங்கியிருக்கிறார். பார்க்கலாம். உத்தராகண்ட் மாநிலம் இந்த சில்கியாரா டனல் நிலச்சரிவு விபத்துல 40 பேர் சிக்கியிருக்கக்கூடிய சூழல்ல இப்ப நான் சரியா அந்த டனலுக்கு மேலதான் நின்னுகிட்டு இருக்கிறேன். இந்த இடம் தான் வந்து மேல இருந்து வெர்டிகலா, அதாவது மேல இருந்து துளை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகளாக கண்டறியப்பட்டிருக்குது. இப்போ இந்த சிகப்பு கலரில் கொடி மாதிரி வச்சிருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு பாயிண்ட். இந்த இடத்துக்கு கீழே பெரிய அளவிலான கற்களோ இல்லை ட்ரில் பண்ணுறதுக்கு கடுமையான விஷயங்களோ எதுவும் இல்லை அப்படின்னு சர்வே மூலமா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு 6-7 இடங்களில் இப்படியான இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ எது வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை வச்சு தான் இந்த ட்ரில்லிங் ப்ராசஸ் அப்படின்றத வந்து நடத்த போகிறாங்க. இது ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக நிறைய இடங்களில் பண்ண போகிறாங்க. இப்போ உங்களால் பார்க்க முடியும், இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு தண்ணி வந்து போகக்கூடிய ஒரு பாதையாக தான் இருக்குது. ஸோ இந்த பாதை வழிஞ்சு போகக்கூடிய இடமும் தண்ணி போகக்கூடிய பாதையாக தான் இருக்குது. ஸோ தண்ணி நார்மலாக போகுது ஓடுது அப்படின்றதுனால பாறைகள் வந்து கொஞ்சம் இலகி இருக்கும், அதனால் இந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரில்லிங் ப்ராசஸில் வந்து எது வந்து சுலபமாக இருக்குமோ நேரத்தை வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்குமோ அந்த ஸ்பாட்ஸை வந்து இவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த இடம் வந்து இது வரைக்கும் பெரிய அளவில் யாரும் வராத மனித நடமாட்டம் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய இடமாக தான் இருக்குது. இதுக்காக இனி இந்த இடங்களுக்கு பெரிய பெரிய கனரக வாகனங்கள் வர்ற மாதிரியான பாதைகள் முதல்ல அமைக்கப்படணும். அதுக்கப்புறமா இந்த இடத்த வந்து சுத்தப்படுத்தி அந்த ட்ரில்லிங் மிஷின்ஸ் கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணப்படணும். அதுக்கப்புறம் அது தன்னோடது அந்த ட்ரில்லிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணும். இன்னும் சில இடங்களில் ட்ரில்லிங் வேலை ஆரம்பகட்ட பணிகள் அப்படின்றது தொடங்கி இருக்கு. இதில் என்ன விஷயம்னா ஒரு இடத்துல போட்டு அது திடீர்னு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆகும் அப்படின்றதுனால ஆல்டர்னேட்டிவ் ஸ்பேசஸும் நிறைய வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்காக வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் சர்வே இன்ஜினியர்ஸ் வரவழைக்கப்பட்டு ஜிபிஎஸ் கருவி மூலியமாகவும் ரேடார் கருவி மூலியமாகவும் இந்த இடங்கள் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இனி வந்து வாகனங்கள் எவ்வளோ தூரம் வரும், ஏன்னா இந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாகவே வந்து அந்த டனல் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதியாக தான் இருக்குது. சரியாக இதுக்கு கீழே 120 மீட்டருக்கு கீழே தான் வந்து அந்த டனல் இருக்குது. அந்த இடத்துல தான் அந்த தொழிலாளர்களும் சிக்கியிருக்கிறாங்க. முதல்ல இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு சாலிட் ஃபுட்ஸு, அதாவது ஒரு சப்பாத்தி ஒரு பிரெட்டு இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை அனுப்புறதுக்கு தோதுவான அந்த அளவுக்கு அகலம் இருக்கக்கூடிய ஒரு 25-26 மீட்டர் அகலம் இருக்கக்கூடிய குழாயை முதல்ல அவங்க அனுப்ப போகிறாங்க. அதுக்கப்புறமா தான் ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கான பெரிய குழாய்களை அவங்க அனுப்ப போகிறாங்க. இந்த குழாய் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னா மேலேருந்து போடக்கூடிய ட்ரில்லிங் மிஷின் கீழே வந்து மண் சரிவை ஏற்படுத்தாமல் இப்படியே திருகின மாதிரி கொண்டு வந்து மேலே வந்து அது மண்ணை வந்து கொண்டு வந்து கொட்டும். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் பெருசாக இருக்காது அப்படின்னு நம்புகிறாங்க. இந்த இடத்துல பெரிய பிரச்சனையை வந்து இந்த கற்கள் வந்து ரொம்ப சீக்கிரம் உடையக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால இந்த மிஷின்கள் போடக்கூடிய அதிர்வு கீழே வந்து நிலச்சரிவை ஏற்படுத்திடுமோ அப்படின்ற அபாயம் இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு நகர்வையும் ரொம்ப பொறுமையாக இவங்க முன்வைக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு இன்னும் சில நாட்கள் எடுக்கும் அப்படின்ற விஷயம் வந்து டெக்னிக்கலாக சொல்லப்பட்டிருக்கு. நவீன எந்திரங்கள்லாம் வந்து ஃபாரின்லேருந்தும் வரவழைக்கப்படுது, இந்தியாவில் பூனே போபால் மாதிரியான இடங்கள்லேருந்தும் தொடர்ச்சியாக வரவழைக்கப்படுது. மூத்த அதிகாரிகள் நிறைய பேர் இங்கே குழுமி இருக்கிறாங்க. இன்ஜினியர்ஸ் எல்லா துறை இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர்ஸ்லேருந்து எல்லா துறை பொறியாளர்களும் இங்கே குமிஞ்சு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குமோ அதை வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ற வேலைகள் தொடர்ச்சியாக இங்கே நடந்துட்டு வரதை பார்க்க முடியுது. உத்தராகண்ட் மாநிலம் சில்கியாராவிலிருந்து ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் புதிய தலைமுறைக்காக நிரஞ்சன். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.